ப்ரோக்ராமிங் லூப்பிங்னு வந்துருச்சுனாலே லூப்பிங்னாலும் சரி ப்ரோக்ராமிங்னாலும் சரி சில பேசிக் ஐடியாஸை மிஸ் பண்ணிடவே கூடாது. ஐடியா நம்பர் ஒன், மைக்ரோ டு மேக்ரோ. சின்ன லெவலுக்கும் என்னோடய ப்ரோக்ராம் ஒர்க் ஆகணும், பெருசுக்கும் ஒர்க் ஆகணும். ஒவ்வொரு தடவையும் போய் போய் எடிட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஏன் எடிட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது? எடிட் பண்ணுறதுங்கிறது கோட் ரீயூசபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்டுக்கே எதிரானது. கோடை ரீயூஸ் பண்ணிக்கிறது தான் ஆட்டோமேஷன் இல்லை கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதோட ப்ளஸ் பாயிண்ட்டே தவிர, எல்லா இடத்துலையுமே ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுங்கிறது ஒவ்வொரு தடவையும் படம் வரைகிறதுக்கு பதிலாக ஒரு தடவை வரைஞ்சி வச்சு 10 காப்பி போட்டுக்கலாங்கிறது தான் ப்ளஸ் பாயிண்ட்டே. அப்போது கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராமிங் பற்றி யோசிக்கிறீங்கன்னா முதல்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை முடிக்கணும். அதுக்கப்புறமா அதை எப்படி ஒரு ஜென்ரலைஸ்டு ஃபார்முக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கணும். இது பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறது. அப்போ வேரியபிள்ஸுங்கிறது ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ் இல்லை ஐடென்டிஃபையர்ஸ். அப்போ வேரியபிள் டிக்ளேர் பண்ணியும், இப்போ இன்டீஜர் நம்பர் ஈக்குவல்ஸ் டு 5 அப்படின்னு கொடுத்தும் சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் எலன் நம்பர்னு ப்ரிண்ட் பண்ணலாம். இப்போவும் எனக்கு 5 தான் ப்ரிண்ட் ஆகும். டைரெக்டாக இந்த இடத்துல 5 கொடுத்தாலும் எனக்கு 5 தான் ப்ரிண்ட் ஆகும். அப்போது ஒரு வேரியபிளை எப்போ டிக்ளேர் பண்ணணும், திரும்ப திரும்ப அந்த வேரியபிள் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா தான் நான் ஸ்டோர் பண்ணணும். அதை மறந்துடக்கூடாது. வேரியபிள் எப்போ டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணணும், ரிப்பீட்டட் யூஸ் அப்படிங்கிறதுக்கு தான் திரும்ப திரும்ப அது தேவைப்படுது. மூணாவது, எப்போ நான் லூப்பிங்க்கு போகணும், ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு 2 லைனோ 3 லைனோ திரும்ப திரும்ப தேவைப்படுது. அதே மாதிரி திரும்ப திரும்ப தேவைப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 75% ஒரே மாதிரியான லைனாக இருக்குது. அப்படி இருந்ததுன்னா நான் அதை 100% ஒரே மாதிரியான லைனாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா நான் அதில் லூப்பிங் அப்ளை பண்ணலாமான்னு பார்க்கணும். இதுதான் ஒரு ப்ரோக்ராமிங்கில் நம்ம மறக்கவே கூடாத பேஸ் ரூல்ஸ். சரி, இப்போ இது படி என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? ரொம்ப ஈஸி. நீங்கள் ஏற்கனவே பார்த்த ப்ரோக்ராம் தான், வேறு ஒரு ஆங்கிளில் அதை நான் சொல்ல போகிறேன். அவ்வளோதான். ஏன்னா இதை முடிச்சுட்டு நம்ம அரேஸ்க்கு போயிடலாம், அதனால் அதை சொல்ல போகிறேன். அவ்வளோதான். என்ன ப்ரோக்ராம்? இப்போது நீங்களே சொல்லுங்களேன். இப்போ என்கிட்ட ஒரு கேக் பாக்ஸ் இருக்குது. இதில் 4 கேக் இருக்குது. 4 கேக் இருக்குது, சரியா? வீட்டில் 4 பேர் இருக்காங்க. கேள்வி வழக்கம் போல் ரொம்ப முக்கியமான கேள்வியாக தான் இருக்கும், சரியா? ஆன்சர் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் சலிச்சிக்காமல் ஆன்சர் சொல்லணும், அவ்வளோதான். 4 கேக் இருக்குது. நான் ஒரு கேக் பாக்ஸில் கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறேன். வீட்டில் 4 பேர் இருக்காங்க. முதல்ல ஒருத்தர் வந்து கேக் கேட்குறார். அவருக்கு கேக்கை எடுத்து கொடுத்துட்டேன். மீதி 3 கேக்கை நான் எங்கே வைப்பேன்? இதே பாக்ஸ்லையா, வேற ஒரு பாக்ஸ்லையா? அது வாங்கிட்டோம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிடக்கூடாது. ஹோமா சாதாரணமாக எங்கே வைப்போம்? அதே பாக்ஸ்லேயே வச்சுக்கலாம். அதே பாக்ஸ்லேயே தான், கரெக்ட். இப்போ அடுத்து ஒருத்தர் வந்து கேக் கேட்குறாரு. அப்போ 2 கேக் காலி ஆயிரும். அப்போ அதே பாக்ஸில் தான் மீதி 2 கேக்கும் இருக்கும். திரும்ப 3வதா ஒருத்தர் வந்து கேக் கேட்குறாரு. அவருக்கு ஒரு கேக் எடுத்து கொடுத்தாச்சு. 4வதா ஒருத்தர் வந்து கேக் கேட்குறாரு. அவருக்கு ஒரு கேக் எடுத்து கொடுத்தாச்சு. இப்போ பாக்ஸ் எம்டி. இந்த ஸ்டோரியை மறந்துடாதீங்க. எதுக்கு இந்த ஸ்டோரியை எங்கள் கிட்டே கேட்டீங்க? அதை இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரியா? ஏற்கனவே பார்த்த ப்ரோக்ராமை வேறு ஒரு ஆங்கிளில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ என்கிட்ட கேக் இல்லை, சரியா? கேக்குக்கு பதிலாக என்கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் 1, 2, 3, 4 4 நம்பர் இருக்குது. இப்போ கேக் இருக்குது. கேக் வந்து ஒரே பீஸாக இருந்ததுன்னு வைங்களேன். இந்த பாக்ஸுக்குள்ளே கேக் ஒரே பீஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு கத்தி எடுப்பீங்க. அந்த கத்தியை வச்சு சரசரன்னு இதை நறுக்கிடுவீங்க. இப்படி நறுக்கி நறுக்கி நீங்கள் எடுத்து கொடுத்துருவீங்க. ஒவ்வொரு பீஸாக எடுத்து எடுத்து கொடுத்துருவீங்க. இப்போ இருக்கிற பாக்ஸ் இன்டீஜர் பாக்ஸ், அதனால் இந்த இன்டீஜர் பாக்ஸில் கேக் இல்லை. கேக் இல்லைங்கிறதுனால நம்பர் இருக்குது. அதனால் நம்பரை நறுக்கிறது நமக்கு தெரியும். இப்போது எனக்கு என்ன அவுட்புட் வேணுங்கிறத சொல்லிடுறேன். எனக்கு என்ன அவுட்புட் வேணும்? 1, 2, 3, 4 ப்ரிண்ட் ஆகணும். எப்படி ப்ரிண்ட் பண்ணலாம்? அதை அப்படியே ப்ரிண்ட் பண்ணிடலாமா? சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டன் பாக்ஸ். இதை இப்போதைக்கு பாக்ஸ் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன், சரியா? இப்போ பாக்ஸ் 1 அப்படியே ப்ரிண்ட் பண்ணால் 1, 2, 3, 4 வந்துடுமா? வந்துடும். அதுக்கடுத்து என்கிட்ட கேட்குறாரு, இதில் 4வது கேக்கை ஒருத்தருக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டா மீதி என்ன இருக்கும்? 1, 2, 3 தான் இருக்கும். அந்த 1, 2, 3யை ப்ரிண்ட் பண்ணுங்கிறார். இப்போ ரியலாக இருந்ததுன்னா கேக்கை எடுத்து கையில் கொடுத்துருவேன். இப்போ பாக்ஸ், அதுவும் இன்டீஜர் பாக்ஸுங்கிறதுனால என்ன பண்ணுறேன் தெரியுமா? இந்த பாக்ஸில் இருக்கிற 4வது கடைசி வேல்யூ மட்டும் வேணுங்கிறதுனால இந்த பாக்ஸை டிவைட் பண்ணிடுறேன். அங்கே நைஃப்,
இங்க டிவிஷன் அவ்வளவுதான் டிவைட் பண்ணி இன்னொரு ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன் வேல்யூ இன்னொரு ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டு இப்போ என்ன கேட்டிங்க 1 2 3 தானே கேட்டிங்க system.out.println box 2 அப்படினு கொடுத்தா 1 2 3 print ஆயிடும் இது யாருக்கெல்லாம் புரியல இப்போ எழுதுற ஸ்டெப் யாருக்கும் புரியலனா கேட்டுக்கோங்க சரி இப்போ மூணாவது கேக்க ஒருத்தர் கேக்குறார் அதையும் எடுத்து கொடுத்துட்டு மீதி மீதி இருக்கிற கேக்க மட்டும் கொடுங்க அப்ப என்ன பண்றது தெரியுமா இப்போ box 2 ல தான் 1 2 3 இருக்கு இன்னொரு ஒரு box எடுக்கிறேன் இன்னொரு ஒரு box எடுத்து இந்த box 2 ல இருக்கிற வேல்யூவை 10 ஆல் டிவைட் பண்றேன் box 2 ல என்ன இருக்கு 1 2 3 இருக்கு 1 2 3 divided by 10 னா என்ன கிடைக்கும் 1 2.3 0.3 இன்டிஜர்ல ஸ்டோர் ஆகாது அதனால 0.12 கிடைச்சிரும் system.out.println box 3 அப்படினு பிரிண்ட் பண்ணியாச்சு இப்போ 1 2 பிரிண்ட் பண்ணியாச்சு இப்போ இந்த ரெண்டாவது கேக்கையும் ஒருத்தர் கேக்குறார் அப்ப அதுவும் போச்சுனா மீதி என்ன இருக்கும் 1 தான் இருக்கும் கரெக்ட்டா அப்ப இந்த இடத்துல என்ன பண்றோம் இன்டிஜர் இன்னொரு ஒரு box ரெடி பண்றோம் இன்டிஜர் box equals to box 3 divided by 10 அத கொடுத்துட்டு system.out.println box 4 இப்படி பிரிண்ட் பண்றோம் இப்போ இப்படி பிரிண்ட் பண்ணா எனக்கு இந்த அவுட்புட் வந்துருன்னு நான் நம்பறேன் வருதா போய் பாப்போமே போய் இப்படி கொடுத்துறேன் சேவ் பண்ணிடுறேன் எரர் எரர் ஏதோ பிரேஸ் ஏதோ கூட குறைய இருக்கா ஓகே ஓகே எரர்லாம் போயிடுச்சு இப்போ நான் இதை ரன் பண்றேன் 1 2 3 4 1 2 3 1 2 1 அப்படினு கிடைச்சிருச்சா இது யாருக்கெல்லாம் புரியல இப்ப நான் எழுதி இருக்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு இப்போ என்கிட்ட ஒருத்தர் கேக்குறாரு கேக் ஸ்டோரியை தானே சொல்ல ஆரம்பிச்சிங்க கொஞ்சம் யோசிங்களேன் கேக்ல நீங்க ஒவ்வொரு கேக்கையும் எடுத்து கொடுத்துட்டு இன்னொரு பாக்ஸ்லயாங்க வச்சிங்க அப்புறம் ஏங்க இங்கே மட்டும் இன்னொரு பாக்ஸில் வைக்கிறீங்க தேவையில்லை தானே அப்படின்னு கேட்குறாரு ஆ அப்படின்னு யோசிக்கிறேன் என்ன நாலாவது பாக்ஸ் தேவையில்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு யோசிக்கிறேன் ஆமாம் நீங்களே யோசிங்க இந்த இடத்துல நீங்கள் இந்த பாக்ஸை தான் இந்த பாக்ஸை தான் ஒரு கேக் எடுத்துட்டீங்க எடுத்ததுக்கப்புறம் அந்த மீதி மூணு கேக் எடுத்து பாக்ஸ் டூவில் வைக்கிறீங்க இப்போ பாக்ஸ் ஒன் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் பாக்ஸ் ஒன் வேஸ்ட்டு தான் அப்போ எப்போ பாக்ஸ் டூன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆகுதோ அப்போ பாக்ஸ் ஒன் வேஸ்ட்டாக போயிடுது கரெக்டாக அடுத்து பாக்ஸ் டூலேருந்து பாக்ஸ் த்ரீயை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க எப்போ பாக்ஸ் த்ரீ இன்ட்ரடியூஸ் ஆகுதோ அப்போ இந்த பாக்ஸ் டூ வேஸ்ட்டாக போயிடுது தப்பு தானே இப்போ கேக் பாக்ஸாக இருந்தால் இப்படி பாக்ஸ் மாற்றிட்டே இருப்போமா நம்பருங்கிறதுனால மட்டும் இப்படி மாற்றிட்டே இருக்கிறது தப்பு தானே அப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னா ஏங்க ஒரு கேக் எடுத்துட்டீங்க மீதி அதே பாக்ஸில் வச்சிட வேண்டியதானே எதுக்கு இன்னொரு ஒரு பாக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க இப்படி பாக்ஸ்லேயும் அதே பாக்ஸில் வச்சிட வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு சரியா தப்பா அவர் கேட்குறாரு இப்போது உங்களோட இந்த பாக்ஸ்லேயே 1 2 3 இருக்கும் அப்போ நீங்கள் இங்கே பாக்ஸ் ஒன்றையே பிரிண்ட் பண்ணால் போதும் அப்போ பாக்ஸ் ஒன்று தான் இருக்குது அதனால் இங்கேயும் பாக்ஸ் ஒன்றுனே கொடுத்தா போதும் அப்போ 1 2 3 டிவைடட் பை 10 12 மாறும் அதையும் திரும்ப பாக்ஸ் ஒன்லேயே வச்சா போதும் அதே பாக்ஸ் தான் அப்போ திரும்பவும் அதே இதை பிரிண்ட் பண்ணால் போதும் அப்போ திரும்பவும் இங்கே பாக்ஸ் த்ரீ பாக்ஸ் ஃபோர்லாம் கிடையாது பாக்ஸ் ஒன் தான் அப்போ இங்கேயும் பாக்ஸ் ஒன் தான் அப்போ இங்கேயும் பாக்ஸ் ஒன் தான் இப்படி மாற்றிருக்கிறது யாருக்கெல்லாம் புரியலை எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு இப்படி மாற்றிருக்கிறது சரி இப்போ இங்கே வந்தாச்சு என்ன பண்ணுறோம் இதை மாற்றி முதல்ல அவுட்புட் வருதா பார்த்துக்கணும்ல டைலாக்லாம் நல்லா தான் இருக்குது 1 2 3 4 1 2 3 1 2 1 பெர்ஃபெக்ட் அவுட்புட் வந்துருச்சு நமக்கு ரைட் இப்போது என்ன தெரியுமா கேட்குறாரு சரி இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க முதல்ல எத்தனை கேக் இருந்தது அப்புறம் எவ்வளோ கேக் மிச்சம் வச்சுருந்தீங்க அப்புறம் எவ்வளோ கேக் இருந்தது அப்புறம் எவ்வளோ கேக் இருந்தது இப்படி கொடுக்குறீங்கல்ல ஏங்க நாலு தடவையோடு நிறுத்திட்டீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு தடவையோடு ஏன் நிறுத்திட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு என்ன சொல்கிறது ஆமாங்க நாலு கேக் தானங்க இருக்குது அதனால் நாலு தடவையோடு நிறுத்திட்டோம் சரி ஃபைன் நாலு தடவையோடு நிறுத்திட்டீங்க ஓகே இப்போ எனக்கு அப்போ நாலு தடவை அஞ்சு நம்பர் இருந்தால் என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு அஞ்சு நம்பர் இருந்தால் அஞ்சு தடவை பண்ணுவேன் சரி நாலு நம்பர் இருக்கும்போது ஏன் அஞ்சாவது தடவை பண்ணலை ஆமாங்க இங்கே 1 2 3 4 இருக்குது அந்த 1 2 3 4 இங்கே பிரிண்ட் பண்ணிட்டீங்க 1 2 3 4னு கரெக்டாக அடுத்தது இங்கே 1 2 3யை பிரிண்ட் பண்ணிட்டீங்க அடுத்தது இங்கே 1 2வை பிரிண்ட் பண்ணிட்டீங்க அடுத்தது இங்கே 1-ஐ பிரிண்ட் பண்ணிட்டீங்க இப்படி பிரிண்ட் பண்ணிட்டீங்க
இப்போ திரும்ப போயிட்டு box 1 equals to box 1 divided by 10 னு கொடுத்தா box 1 ஓட வேல்யூ ஆல்ரெடி 1 அதான் இங்க பிரிண்ட் ஆயிருக்கு அப்ப box 1 இப்போ 1 divided by 10 0.1 0.1 ல float வேல்யூ விட்டுட்டோம்னா 0 இப்போ நீங்க system.out.println னு கொடுத்தா of box 1 னு கொடுத்தா 0 தானங்க பிரிண்ட் ஆகும் கரெக்ட் தானே வேணா ட்ரை பண்ணி பாப்போம் இதையும் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பாப்போம் பாருங்க ஜீரோ தான் பிரிண்ட் ஆகும் ஒரு தடவை மட்டும் இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை தடவை கொடுத்தாலும் ஜீரோ தான் பிரிண்ட் ஆகும் திரும்ப பாக்ஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு பாக்ஸ் ஒன் டிவைடட் பை டென் அப்படின்னு கொடுத்துட்டு திரும்ப சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் இப்படி கொடுத்து பாக்ஸ் ஒன்றுன்னு எத்தனை தடவை நீங்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு ஜீரோ தான் பிரிண்ட் ஆகும் அது எதுக்கு வேஸ்ட்டு தானே அதனால் நான் என்ன முடிவு பண்ணிட்டேன் தெரியுமா ஜீரோ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது பாக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கிற வரைக்கும் நான் இந்த வேலையை செஞ்சுருக்கேங்க அப்படின்னு நமக்கு பதில் சொல்கிறது அதனால் இந்த ரெண்டு லைனை ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு ரிமூவ் பண்ணிடுறாரு இப்போ நம்ம கையில் இருக்கிற ப்ரோக்ராம் இது தான் சரியா இதுதான் நம்ம கையில் இருக்கிற ப்ரோக்ராம் இப்போ இதோட அவுட்புட் பாருங்கள் 1 2 3 4 1 2 3 1 2 1 சரி அப்போ அவர் என்கிட்ட என்ன தெரியுமா கேட்குறாரு ஓகே அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் இப்படி நான் புரிஞ்சுக்கலாமா ஒரு செட் ரெண்டாவது செட் மூணாவது செட் இப்படியே இப்போ நீங்கள் ரிப்பீட்டட் ஆக்ஷன் தானே இங்கே பண்ணியிருக்கீங்க இப்போ ரிப்பீட்டட் ஆக்ஷன் பண்ணுறீங்கன்னா இதை ஒரு லூப்பில் எழுதலாம்ல ஒரே ஒரு காப்பி மட்டும் வச்சுக்கோங்க மீதி எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுவோம் அப்போ அதுக்கான கண்டிஷன் என்னென்னு யோசிங்க அப்படிங்கிறாரு ஆமாம் கண்டிஷன் தான் நான் சொன்னேன்னே சார் வென் பாக்ஸ் ஒன் பிகம்ஸ் ஜீரோ ஐ ஷுட் ஸ்டாப் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே அப்போ அதே எழுதிக்கோங்க வைல் பாக்ஸ் ஒன் கிரேட்டர் தேன் ஜீரோ ஜீரோ ஆகிற வரைக்கும் இதை பண்ணணும் அப்போ கிரேட்டர் தேன் ஜீரோ ஆகிற வரைக்கும் இதை பண்ணுங்கள் மீதி எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுங்க அப்படிங்கிறாரு டெலிட் பண்ணிட்டேன் இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்குறேன் ஆன்சர் என்ன வருது 1 2 3 4 1 2 3 1 2 1 நைஸ் அப்போது லூப்புக்கு ஏன் போனோம் ஏன் வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம் நம்ம முதல்ல பேசின எல்லா பாயிண்ட்டையுமே இப்போ கேப்சர் பண்ணிட்டோம் அப்போ இதில் நமக்கு மூணு பாயிண்ட் முதல்ல பேசணும் ப்ரோக்ராமிங் பற்றி நம்ம பேசும்போது என்னென்ன மூணு பாயிண்ட் பேசணும் ஒன்று மைக்ரோ டு மேக்ரோ நீங்கள் யோசிக்கணும் ஆமாம் இதில் நீங்கள் எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் இப்போ பிரச்சனை இல்லை அதனால் மைக்ரோ டு மேக்ரோ இப்போ ஒர்க் ஆகும் இப்படி ஒர்க் ஆகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி அது ஒரு பாயிண்ட் யோசிச்சிட்டோம் வேரியபிள் டிக்ளரேஷனை கம்மி பண்ணிட்டோம் ஒரே ஒரு வேரியபிளை ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்போ வேரியபிள் டிக்ளரேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம் லூப்பிங்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் மூணுமே தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட் இப்போ என்ன தெரியுமா கேட்குறாரு இப்போ நீங்கள் 1 2 3 4 1 2 3 1 2 1 இப்படிலாம் அவுட்புட் கொடுக்குறீங்கல்ல நான் என்ன பேட்டர்ன் ப்ரோக்ராம் பண்ண வந்தேன் இல்லையே எனக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா ஃபஸ்ட்டு எந்த கேக் வெளியில் போச்சு ஆ ஃபஸ்ட்டு இந்த 4 போச்சுங்க அடுத்தது அடுத்தது இந்த 3 போச்சு அடுத்தது அடுத்தது 2 போச்சு அடுத்தது அடுத்தது இந்த 1 போச்சு இப்படி தாங்க 4 கேக் போச்சு அந்த வெளியில் போன கேக் என்னென்ன அந்த கேக்கோட நேம்ஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படிங்கிறது அப்போது இப்போ நம்ம எழுதியிருக்கிற ப்ரோக்ராம் படி இந்த இடத்துல பாக்ஸ் 1 பிரிண்ட் பண்ணுறோம் அவர் என்ன கேட்குறாரு லாஸ்ட் வேல்யூவை மட்டும் கேட்குறாரு நமக்கு ஏற்கனவே இப்படி லாஸ்ட் வேல்யூ மட்டும் ஒரு டெசிமல் வேல்யூ கொடுத்தா அதில் இப்படி லாஸ்ட் வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஏற்கனவே லாஜிக் தெரியும் என்ன லாஜிக் தெரியும் இது ஒரு நம்பர் கண்டிப்பாக அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் தான் மாடுலோ 10 அப்படின்னு கொடுத்தா போதும் ஒவ்வொரு தடவையும் 4 3 2 1 அப்படின்னு வந்துடும் இந்த ஐடியா நமக்கு ஏற்கனவே தெரியும் கரெக்டா சரி அப்போ வெளியில் போன கேக்ஸ் மட்டும் வேணும்னா இப்படி பிரிண்ட் பண்ணிக்கலாம் 4 3 2 1 அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் சரி இது புரிஞ்சிருச்சு சரியா இது புரிஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் இது ரிலேட்டடாக இன்டர்வியூ ப்ரோக்ராமும் கேட்கலாம் எப்படி கேட்கலாம் ஒரே ஒரு லூப்பை யூஸ் பண்ணி எனக்கு 1 2 3 4 5 அப்படிங்கிறத இப்படி செஞ்சு கொடுங்க இந்த அவுட்புட் கொண்டு வாங்க அப்படின்னா பேட்டர்ன் ப்ரோக்ராம்லேயே ஐயோ பேட்டர்ன் ப்ரோக்ராமில் இது முடியவே முடியாதே ஒரே லூப்பில் முடியாதேன்னு யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது இப்படி ஒரு ஐடியா இருக்குது கிவன் நம்பர் 1 2 3 4 5 அப்படின்னா எனக்கு இப்படி அவுட்புட் வேணும்னா நம்ம கையில் ப்ரோக்ராம் இருக்குது சிங்கிள் லூப்பில் சரியா ஏன்னா இதை பார்த்த உடனே பேட்டர்னுக்கு போய் நின்றக்கூடாது சாதாரணமாக பிளாங்காக யோசித்து தான் அவுட்புட் வரணும் சரி அப்போ இப்படியும் ஒரு அட்டெம்ப்ட் இருக்குது இப்போ என்ன கேட்டார் அதை விட்டுருவோம் இப்போ லாஸ்ட் டிஜிட் மட்டும் கேட்டிருக்காரு வெளியில் போன நம்பர்ஸ் எல்லாம் என்னென்னு இப்போ 5 4 3 2 1 சரி அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் அதாவது நம்பரை ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வர நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ என்கிட்ட என்ன தெரியுமா கேட்குறாரு இந்த வெளியில் போனதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்துருங்களேன் என்னென்ன நம்பர்லலாம் ஆட் வெளியில் போச்சுன்னு அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்
இப்படி பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல டோட்டல் ஈக்குவல்ஸ் டு ஜீரோன்னு வச்சுட்டு ஒவ்வொரு தடவையும் இங்கே வர்ற வேல்யூவை டோட்டலில் நான் ஆட் பண்ணிடலாம். டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ப்ளஸ் அப்படின்னு இப்படி ஆட் பண்ணிடலாம்ல. இப்படி ஆட் பண்ணிவிட்டு லூப்புக்கு வெளியில் போய் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் டோட்டல் அப்படின்னு இப்படி பிரிண்ட் பண்ணலாம்ல. ஃபஸ்ட் டைம் டோட்டலோட வேல்யூ ஜீரோ, அதனால் ஜீரோ ப்ளஸ் ஃபைவ், அப்போ டோட்டல் ஃபைவாக மாறிடும். வேணும்னா டீபக் பண்ணியும் தெரிஞ்சுக்கோங்க. இதை இப்போ ஏற்கனவே உங்களுக்கு டீபக் பண்ணுறத சொல்லியிருக்கேன். அப்படி மாறிடும், ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் நைனாக மாறும், நைன் ப்ளஸ் த்ரீ, இதை டீட்டெயில் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். பண்ணணும்னா சொல்லுங்கள். டுவெல்லாக மாறும், டுவெல் ப்ளஸ் டூ ஃபோர்டீனாக மாறும், ஃபோர்டீன் ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டீனாக மாறும், இப்படி மாறிடும். இந்த ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு தெரியும். கடைசியாக டோட்டல் ஃபிஃப்டீன்னு வரணும்னு எதிர்பார்க்குறோம். ஃபிஃப்டீன். இப்போ நம்ம பண்ணியிருக்கிற ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம், சுற்றி வளைச்சி என்ன ப்ரோக்ராம் பண்ணிட்டோம், அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் என்ன நம்பர் வேணாலும் கொடுங்க, நான் அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் பண்ணி கொடுக்குறேன். அப்படியா? ஆமாம். ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி நியூ ஸ்கேனர் அப்படி கொடுத்து சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு கொடுத்து நீங்கள் ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி வாங்கலாம். இன்டிஜர் பாக்ஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த இடத்துல எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்டிஜர் அப்படின்னு கொடுத்து வேல்யூவை யூசர்கிட்ட வாங்கி நீங்கள் பண்ணலாம். ஒரு தப்பும் இல்லை. வேணும்னா அதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு நான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவே வச்சுக்கிறேன். சரியா? நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ஸ்கேனர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்டோமா? அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் என்ன? ஃபிஃப்டீன். ஒருவேளை சிக்ஸ் சேர்த்துருந்தா டுவெண்ட்டி ஒன், செவன் சேர்த்துருந்தா டுவெண்ட்டி எயிட், எயிட் சேர்த்துருந்தா தேர்ட்டி சிக்ஸ், நைன் சேர்த்துருந்தா ஃபார்ட்டி ஃபைவ், இன்னொரு நம்பர் டென் சேர்த்துருந்தா ஃபிஃப்டி ஃபைவ்னு வந்திருக்கும். வருதா பார்ப்போம். ஃபார்ட்டி ஃபைவ் கரெக்ட். இப்போ என்கிட்ட என்ன தெரியுமா கேட்குறாங்க, இந்த டோட்டல் நீங்கள் அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க, ஓகே ரொம்ப ஹாப்பி, ஆனால் நீங்கள் அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் ரெண்டு டிஜிட்டில் இருக்குது. எனக்கு ஒரு வேளை இப்படி ரெண்டு டிஜிட்டாக இருந்ததுன்னா அதையும் மெர்ஜ் பண்ணி ஒரே டிஜிட்டாக மாற்றிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணலாம்? எப்படி கேட்குறாங்க? உங்களுக்கு தான் இவ்வளோ பெரிய நம்பருக்கு அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிக்க தெரியும்ல. அப்போ இந்த ஃபார்ட்டி ஃபைவை ஃபோர் ப்ளஸ் ஃபைவ்னு எடுத்து நைன்னு அவுட்புட் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணலாம்? கையில் ஒம்பது கேக் இருக்குது, அதை ஒவ்வொரு கேக்காக ஒம்பது பேருக்கு உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண தெரியுது. இப்போ ரெண்டே ரெண்டு கேக் இருக்குது, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது கஷ்டமா? அப்படின்னா என்ன பண்ணலாம்? உங்கள் ஐடியா ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இப்போ இவர் சொன்னதை பண்ணுவோமா? இப்போ ரொம்ப ஈஸிங்க. இதே வேலையை தானேங்க பண்ணணும், இதே வேலையை பண்ணணும். இப்போ நம்ம கையில் இருக்கிற டோட்டலை அதான் இப்போ நம்மளோட பாக்ஸ் வேல்யூ, அவ்வளோதானே. இப்போ டோட்டல்னு இதை வச்சு அசைன் பண்ணிடுவோம். இப்போ பாக்ஸில் என்ன போயிடும்? இப்போ மேலே ஏற்கனவே பண்ணியிருக்கோம், ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்திருக்கு. அதை அப்படியே அந்த ஃபார்ட்டி ஃபைவை எடுத்து பாக்ஸ் கையில் கொடுத்துருவோம். அப்போ பாக்ஸை ஏற்கனவே டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால இங்கே எல்லாம் எரர் காமிக்கிது, அதனால் இந்த இன்டீஜரை ரிமூவ் பண்ணிடுவோம். டோட்டல் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணதுனால எரர் காமிக்கிது, இந்த இன்டீஜரை ரிமூவ் பண்ணிடுவோம். இது யாருக்கெல்லாம் புரியல? இதே வேலையை செய்யணும். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைனுக்கு பண்ணுறதுக்கு பதிலாக ஃபார்ட்டி ஃபைவ்க்கு பண்ணணும், அவ்வளோதானே. இது செகண்ட் செட், நான் இப்படி பண்ணுறேன், தப்பா? இப்படி பண்ணுறது தப்பா? இந்த இடத்துல உட்காந்து இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் டோட்டல்னு கொடுத்தா நைன்னு வந்துருங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சு. இதில் எதுவும் தப்பு இல்லைல்ல? இதில் ஏதாவது தப்பு இருக்கா? அவுட்புட் வைஸ் எந்த தப்பும் இல்லை. இது யாருக்கெல்லாம் புரியலைன்னு கேட்குறேன் அவ்வளோதான். லிங்கேஷ் உங்களுக்கு புரியுதா? பிரியா உங்களுக்கு புரியுதா? புரியுது சார், பட் இது ஒரே லூப்பை யூஸ் பண்ணி பண்ண முடியாதா, ஒரு வைல் லூப் மட்டும்? நல்ல பாயிண்ட். நீங்கள் இவ்வளோ நேரம் அதை தானங்க சொன்னீங்க அப்படிங்கிற பாயிண்ட். என்னது ரீயூசபிலிட்டி கோடு ஏங்க? இப்போ நீங்கள் இங்கே பார்த்தோன்னா லைன் நம்பர் லெவன் டு எயிட்டீன், லைன் நம்பர் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி செவன் ஆல்மோஸ்ட் சேம், எந்த வித்தியாசமும் இல்லை. அப்புறம் ஏன் நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணுறீங்க? கரெக்ட். அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லட்டுமா? இப்போ இதை டெலிட் பண்ணிடுவோம். முதல் ஸ்டெப் இதை பண்ணக்கூடாது, அப்படி தானே? பண்ணக்கூடாது, எடுத்து விட்டுருவோம். இப்போ என்ன பண்ணுறேங்கிறத சொல்கிறேன். இந்த கண்டென்ட்டை கட் பண்ணிடுறேன். கட், கண்ட்ரோல் எக்ஸ், கட் பண்ணிவிட்டு
addition of digits அப்படின்னு ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன். நல்லா பாருங்கள், அந்த மெத்தடுக்கு நம்பர் பாக்ஸ் ஒன்றுன்னு வச்சுருந்தோமா, பாக்ஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு அந்த மெத்தடுக்கு இந்த பாக்ஸை பாஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு இது ஸ்டாட்டிக் மெத்தடாகவே இருக்கட்டும், நான் அதை பற்றி பெருசாக ஒரி பண்ணல, பின்னாடி வேணால் நான் ஸ்டாட்டிக்காக மாற்றணும்னா மாற்றிக்கோம். இப்போது இந்த இடத்துல இந்த பாக்ஸ் ஒன்றை பேஸ்ட் பண்ணிடுவோம், இந்த மொத்த கண்டென்ட்டையும் பேஸ்ட் பண்ணிடுவோம். பாக்ஸ் ஒன் ஆல்ரெடி ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணிட்டோம், அதனால் இங்கேருந்து அதை எடுத்துக்கும். ஒன்றுமே பண்ணலை, கோடிங்கை நல்லா பாருங்கள். மெயின் மெத்தட்லேருந்து தனியாக இன்னொரு ஒரு மெத்தடுக்கு கொண்டு போயிருக்கோம், அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணலை. இந்த கோடிங்கே நல்லா பார்த்துக்கோங்க, வேறு எதுவுமே நம்ம இங்கே பண்ணலை, கரெக்டாக. அப்போது இப்போ நமக்கு ஆன்சர் 45 வரணும், 45 வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, இங்கே டோட்டலை பிரிண்ட் பண்ணாமல் இந்த டோட்டலை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ரிட்டர்ன் எங்கே ஆகும் நீங்கள் தான் சொல்லணும். ரிட்டர்ன் கொடுத்தா எந்த மெத்தடில் என்னென்ன எரர் காமிக்கும், எங்கே ரிட்டர்ன் ஆகும், ரெண்டு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் சொல்கிறீங்களா? சார் அந்த வாய் இடத்துல இன்ட்ரு பண்ணணும் சார். சூப்பர், எங்கே ரிட்டர்ன் ஆகும்? இந்த மேல அந்த மெத்தட் நம்ம கால் பண்ணிருக்கோம் சார். ஆமா சார். சூப்பர், அப்போ இங்கே ரிட்டர்ன் ஆகிற வேல்யூவை நான் ரிசல்ட்டுன்னு ஸ்டோர் பண்ணிக்கலாமா? இப்போ நான் இந்த இடத்துல ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? 45 வந்துடுமா? நைஸ். இப்போ என்ன கேட்குறாங்க, 45ங்கிறது டபுள் டிஜிட், அவங்க என்ன கேட்குறாங்க, அந்த ரிசல்ட்டும் சிங்கிள் டிஜிட்டாக இருக்கணுங்கிறாங்க. அப்போது ஒரு நம்பர் சிங்கிள் டிஜிட்டாக டபுள் டிஜிட்டானு எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒரு நம்பர்? எப்படி கண்டுபிடிப்பீங்க? டிவைட் பை 10 எல்லாம் வச்சு பண்ணலாம், அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். நான் ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் சொல்லட்டுமா? இஃப் ரிசல்ட் இஸ் கிரேட்டர் தென் 9க்கு மேலே இருந்தாலே அது சிங்கிள் டிஜிட் இல்லை, 0 to 9 தான் சிங்கிள் டிஜிட், கரெக்டாக. அப்படி 9க்கு மேலே இருந்தால் நான் திரும்பவும் இந்த அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸை கால் பண்ணுறேன். அப்படி இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், இந்த லைனை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், திரும்பவும் கால் பண்ணுறேன். ஒரே ஒரு சின்ன சேஞ்ச், இப்போது அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் கையில் இந்த ரிசல்ட்டை கொடுக்குறேன். இப்போ ரிசல்ட் 45 இருக்குது, அந்த 45 இப்போ போகும் பாக்ஸ், இந்த 45ல் இருக்கிற வேல்யூ இந்த பாக்ஸ் ஒன்றுக்கு போகும், பாக்ஸ் ஒன்றுக்கு போய் அந்த ரிசல்ட் வரும். நீங்கள் இந்த ரிசல்ட்டை இங்கே பிரிண்ட் பண்ணாமல் கட் பண்ணி எடுத்து இங்கே பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 மட்டும்தான் ஆன்சர் வரும். இது கரெக்டா? ஃபஸ்ட் டைம் அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸை கால் பண்ணுறீங்க, 45 வருது, அந்த 45 கிரேட்டர் தேன் 9ங்கிறதுனால அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸு திரும்பவும் கால் பண்ணுறீங்க. அப்போ அந்த 45 இன்புட்டாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பாயிண்ட், கரெக்டாக? இதில் யாருக்கும் சந்தேகம் இல்லையே? சரி, யாருக்கும் சந்தேகம் இல்லை இல்லைங்க? ஓகே, உங்களுக்கு புரியுதா? ஹேமகுமார் உங்களுக்கு புரியுதா? கௌரி சங்கர் உங்களுக்கு புரியுதா? ஓகே, நைஸ். அப்போ இந்த இடத்துல ரிசல்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம், ரிசல்ட்டு 9 வந்துருச்சு. இது ஒரு அப்ரோச், சரியா? இந்த மாதிரி யோசிக்கிறது ஒரு அப்ரோச், இப்படி ரெண்டு வேல்யூவாக வச்சுக்கிறது. சரி, இன்னொரு ஒரு அப்ரோச் இருக்குது, அதையும் வேணாலும் சொல்கிறேன். அப்போ இந்த அப்ரோச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரோக்ராம், அதனால் நான் தெரிஞ்ச ப்ரோக்ராமை எடுத்து வச்சுட்டு தான் சொல்கிறேன். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு ஒரு அப்ரோச் சொல்கிறேன், அது என்னங்கிறது பாருங்கள். மெத்தட் யூஸ் பண்ணாமல் எப்படி இந்த கண்டென்ட்டை எடுத்துக்குவோம், இந்த கண்டென்ட்டை பழைய இடத்துக்கே கொண்டு போயிடுவோம், இங்கேயே கொண்டு போயிடுவோம். மெயின் மெத்தடுக்குள்ளேயே இருந்துச்சுல, அப்படியே கொண்டு போயிடுவோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மெத்தடே எனக்கு தேவையில்லை, இந்த மெத்தடை ரிமூவ் பண்ணிட்டேன், சரியா? இந்த மெத்தடை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் டோட்டல் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா இந்த இடத்துல 45 ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, 45 ஆன்சர் வந்தது கரெக்ட் தான், கரெக்டான ஆன்சர் தான். என்ன கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க?
திரும்ப இது டபுள் டிஜிட்டான்னு பாருங்கள். அப்படி டபுள் டிஜிட்னா இப்போ மெத்தடாக இருந்தால் மெத்தடை கால் பண்ணிடலாம். இப்போது இஃப் ரிசல்ட் இஸ் லெஸ் தேன் டென், லெஸ் தேன் டென்னாக இருந்ததுன்னா நீங்கள் ரிசல்ட்டே டைரெக்டாக ப்ரிண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் நமக்கு லெஸ் தேன் டென்னாக இல்லை. ஒருவேளை லெஸ் தேன் டென் இருக்கிற மாதிரி இப்போ எப்படி 1, 2, 3 தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இப்படி தான் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ரிசல்ட்டே 6 தான். ரிசல்ட்டை எடுக்கலையோ, டோட்டல், சாரி ரிசல்ட் இல்லை டோட்டல், டோட்டல் தானே வச்சுருக்கோம். நான் டோ பழசுலேருந்து எழுதிட்டேன். இந்த இடத்துல டோட்டல் அப்படி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ 1, 2, 3 தான் இருக்குன்னா ஆன்சர் 6ன்னு வந்துடும், பிரச்சனையே கிடையாது. ஒருவேளை ரிசல்ட் கிரேட்டர் தேன் 10ஆக இருந்தால் என்ன பண்ணுறது? அதாவது கிரேட்டர் தேன் 9ஆக இருந்தால் என்ன பண்ணுறது? அப்படி இருந்ததுன்னா இப்போ பாருங்கள், அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேங்கிறத பாருங்கள். இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஓகே, எல்ஸ் பார்ட்டில் எதுவுமே எழுதலை, எம்டியாக வச்சுருக்கேன். அப்போது லெஸ் தேன் 10ஆக இருந்தால் இதை பண்ணுங்கள், அவுட்புட் கொடுங்க. அவுட்புட் கொடுத்த உடனே நிறுத்திடுங்க. லெஸ் தேன் 10ஆக இருந்ததுன்னா, சரியா? இந்த எல்ஸ் பார்ட்டில் ஒன்றும் எழுதலை, அதனால் டெலிட் பண்ணிட்டேன். லெஸ் தேன் 10ஆக இருந்தால் இதை பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள். ஒருவேளை லெஸ் தேன் 10ஆக இல்லைன்னா நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்? லெஸ் தேன் 10ஆக இல்லைன்னா இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இப்படி இருக்குது, லெஸ் தேன் 10 இல்லை. அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? என்னோடய புது பாக்ஸ் வேல்யூ என்ன? இப்போ இருக்கிற டோட்டல் தானே புது பாக்ஸ் வேல்யூ. அதனால் அப்படி இருந்ததுன்னா லெஸ், அதாவது 45 இருந்ததுன்னா இந்த பாக்ஸ் 1 டோட்டல்னு வச்சுக்கோங்க. இப்போ பாக்ஸ் 1 வேல்யூ 45, கரெக்டாக? இப்போது நான் திரும்பவும் மேலே போகணும். மேலே போய் லைன் நம்பர் 11லேருந்து பண்ணணும். ப்ரோக்ராமில் கீழே வந்ததுக்கு பிறகு திரும்ப மேலே போகிறதுக்கு மெத்தட் இருந்தால் மெத்தடை கால் பண்ணலாம். ஒரு மெத்தடுக்குள்ளேயே ஒரு லைன் வரைக்கும் இறங்கி வந்துட்டு திரும்ப மேலே போகிற அப்ரோச் நம்ம படிச்சிருக்கோமா? யாராவது யோசிச்சு சொல்லுங்களேன், படிச்சிருக்கோமா? ஆமாம், ஃபென்டாஸ்டிக். அதானே லூப்பே, பாக்ஸ் 1 கிரேட்டர் தேன் 0. ஆமாம், உள்ளே வரீங்க, இந்த வேலையை செய்கிறீங்க, திரும்ப பாக்ஸ் 1 எடிட் பண்ணுறீங்க. லைன் நம்பர் 16 வந்ததுக்கப்புறம் திரும்ப லைன் நம்பர் 12 தானே போகிறோம். லூப்புங்கிறதே ரிப்பீட்டட் ஆக்ஷன் தானே. வெரி நைஸ். அப்போது ஒருவேளை லெஸ் தேன் 10ஆக இருந்தால் ப்ரிண்ட் பண்ணிடுங்க, பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லைன்னா பாக்ஸ் 1 டோட்டலை வச்சுட்டு எனக்கு திரும்ப லைன் நம்பர் 25 இருந்து தயவு செய்து லைன் நம்பர் 11 போயிருங்க, நான் அங்கே வயல் அப்படின்னு ஒரு லூப் எழுதுகிறேன். அப்படி ஒரு லூப் எழுதி நான் உள்ளே வந்துடுவேன். இப்போ என்னோடய பாக்ஸ் ஓட வேல்யூ 45, டோட்டலை திரும்பவும் 0 பண்ணிட்டேன். திரும்ப அந்த 45 எடுத்து டோட்டல் கால்குலேட் பண்ணுறேன். அது ஒருவேளை லெஸ் தேன் 10ஆக இருந்தால் எனக்கு டோட்டல் கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த லூப்பை பிரேக் பண்ணிடுவேன். ஏன்னா லெஸ் தேன் 10ஆக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் எனக்கு லூப் தேவையில்லை. எல்ஸ் பார்ட்டுக்கு போனால் தான் லூப் தேவை. அதனால் அங்கே நான் பிரேக்குன்னு கொடுத்துட்றேன். ஓகே, இது வரைக்கும் ஓகே. இதில் யாருக்கும் சந்தேகம் இருக்கா இப்படி எழுதியிருக்கிறதுல? இப்போ எனக்கு வேறு வழி இல்லை. லைன் நம்பர் 26லேருந்து நான் மேலே போகணும். மேலே போகிறதுக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் லூப் தான். அதனால தான் மேலே லைன் நம்பர் 11 ஒரு லூப் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இப்போ பிரேக் கொடுக்கலன்னா ப்ராப்ளம் ஆகுமா சார்? பிரேக் கொடுக்கலைன்னா லூப் இன்ஃபினிட்டிவாக ரன் ஆகிட்டே இருக்கணும்ல. இப்போ பிரேக்கை யோசிப்போம். இப்போ ப்ரோக்ராம் இன்னும் முடியலை, அதை சொல்லும்போது இந்த பிரேக்கையும் சொல்கிறேன். பிரேக் கொடுக்கலன்னா ப்ராப்ளம் வரும், கண்டிப்பாக வரும். என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறேன். சரி, இப்போ இந்த லூப்பில் என்ன கண்டிஷன் கொடுக்குறது? இப்போ எரர் தான் காமிச்சிட்ருக்கு. யார் என்னங்க? சூப்பர். ஏன்னா இந்த லூப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன வரும்னே தெரியாது, அதனால் ட்ரூவில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இடையில எப்போ எனக்கான ஆன்சர் கிடைக்குதோ அப்போ நான் லூப்பை பிரேக் பண்ணிடுறேன். அது கிடைக்கலன்னா லூப் இன்ஃபினிட்டிவாக ரன் ஆகிட்டே இருக்கட்டும். அது எனக்கான ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் லூப் ரன் ஆகட்டும். கிடைச்சதுக்கப்புறமா எனக்கு லூப் ரன் ஆக வேண்டிய தேவையில்லை.
நான் ஒருவேளை இங்கே நான் பிரேக் கொடுக்கலைன்னா இன்ஃபினிட்டிவாக லூப் போயிட்டே இருக்கும். ஏன்னா அங்கே நான் பிரேக் கொடுத்துருக்கிறதுனால, பிரேக் ட்ரூ கொடுத்துருக்கிறதுனால, அதனால தான் நம்ம இங்கே பிரேக்குன்னு கொடுக்குறோம். புரியுதா? அவ்வளோதாங்க இப்போ நம்ம பண்ணியிருக்கிற ப்ரோக்ராம் நம்பர் 9. எது வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் 9 ரிமூவ் பண்ணுறேன், 36 வருமா? 36 8 ரிமூவ் பண்ணுறேன், 8 ரிமூவ் பண்ணால் 28 என்னங்க வரும்? 28 வரும். இது அடிஷன் 28 வரும். 1 + 0 1 வரும். 7 ரிமூவ் பண்ணால் 21 ஆன்சர் 3 வரணும். நீங்கள் யூசர்ட்டேருந்து வாங்கணுன்னாலும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். 6 ரிமூவ் பண்ணால் 6 21 - 6 15 6 வரணும். இப்போ நம்ம பண்ணியிருக்கிற ப்ரோக்ராம் என்ன? அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் அன்டில் இட் பிகம் சிங்கிள் டிஜிட். ரெண்டு ரூட்லேயும் பண்ணலாம். நம்ம நெஸ்டட் வைல இப்போ பண்ணிடலாம். அவ்வளோதாங்க இந்த ப்ரோக்ராம். புரியுதா? அப்போது ஆல்மோஸ்ட் நம்ம லூப்பிங்கில் கிட்டத்தட்ட எல்லா ப்ரோக்ராமையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது குட்டி குட்டியான ப்ரோக்ராம்ஸ், இன்னும் ஸ்ட்ரிங் ரிலேட்டடான லூப் ப்ரோக்ராம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலை. ஏன்னா ஸ்ட்ரிங்கை பற்றி நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணலை. அதை அரேவை பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரிங் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் லூப்பிங் ஓரளவு இதில் கிரிப்பாக நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது அரேஸ். வேறு ஏதாவது நீங்கள் பார்த்த ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது இருக்கா? நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது இருக்கா? இப்போது என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பண்ணியிருக்கோமான்னு சொல்லுங்கள். ஜிசிடி பண்ணியிருக்கோமா? இப்போ நான் நினைக்கிறது இந்த ப்ரோக்ராம்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போன்னு நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். சரியா? ஆர்டர் ரொம்ப சின்னதாக ஆர்டர் ஈவெண்ட் பண்ணியிருப்போம். அடிஷன் ஆஃப் ஃபஸ்ட் என் நம்பர்ஸ் பண்ணியிருப்போம். ப்ரைம் நம்பர் பண்ணியிருக்கோமா? ஃபஸ்ட் 20 ப்ரைம் நம்பர்ஸ் அது பண்ணியிருக்கோமா? வேறு என்ன பண்ணியிருப்போம்? ஃபேக்டோரியல் பண்ணியிருக்கோமா? ஃபேக்டோரியல். அதுக்கப்புறமா பேலிண்ட்ரம். ஓகே, பேலிண்ட்ரம்க்கு முன்னாடி ரிவர்ஸ். சரி, பேலிண்ட்ரம் எழுதிக்கலாம். பேலிண்ட்ரம். Devices of given number. Addition of first 5 odd numbers. Okay. Addition of first 5 odd numbers. Okay. Addition. GCD பண்ணிருக்கோமா? LCM பண்ணிருக்கோமா? இப்போ addition of Fibonacci series. மறந்தே போயிட்டேன் பாருங்க. ஃபிபொனாச்சி சீரீஸ். ஃபிபொனாச்சி சீரீஸ்லேயே யூசிங் 2 வேரியபிள்ஸ் வேறு தனியாக பண்ணியிருக்கோமா? அதுவும் பண்ணியிருக்கோம்ல. வேறு என்ன இப்போ பார்த்துருக்கிறது? அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் அன்டில் இட் பிகம் சிங்கிள் டிஜிட். இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன். வேறு எதுவும் பண்ணியிருக்கோம்? வேற எதுவும் எனக்கு தெரிய நம்பர்ல கவுண்ட் ஆஃப் டிஜிட்ஸா அது பண்ணியிருப்போம். அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸோட சேர்ந்து கவுண்ட் ஆஃப் டிஜிட்ஸ் பண்ணியிருப்போம். இவ்வளோதாங்க ஒரு ஃபார் லூப் ரிலேட்டடான ப்ரோக்ராம் நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ணவே முடியும். நம்பர்ஸ் வச்சு இதுக்கப்புறம் பண்ணணும்னா ஸ்ட்ரிங் கேரக்டர் அரேக்கு போகணும், இல்லைன்னா அரேவுக்கு போகணும். சரி, அப்போ இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரியா? இப்போ நம்ம அடுத்த டிஸ்கஷனுக்கு போயிடலாம். அடுத்த டிஸ்கஷன் இல்லையா? அனுப்பிச்சிருக்கேன். ஓகே, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். இந்த ப்ரோக்ராமே அனுப்பிச்சி வைக்கணும், ரெண்டையும் சேர்த்தே அனுப்பிச்சி வைக்கிறேன். இப்போ நம்ம அப்போ அடுத்த டிஸ்கஷன் போகலாம். அடுத்த டிஸ்கஷன் இஸ் ஆன் அரேஸ். இதெல்லாமே சியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஜாவாவில் வந்து வச்சது தான். அப்போ முதல்ல
இதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு அரேஸ்னால் என்ன அப்படின்னு போய் பார்ப்போம். அரேஸ் ஜாவா அரேஸ் கிளாஸுக்கு போயிருமே, அரேஸுக்கு போயிருமே. ஓகே அரே ஜாவான்னு கொடுப்போம். ஜாவா டாக்ஸ் அரேஸ் அரேஸ் அரேஸ்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அது வேண்டான்னு நினைக்கிறேன். ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் அரே போய் பார்க்கலாம். அரேஸ் ஓகே, நம்மளே டிஸ்கஸ் பண்ணுவோம் அரேனா என்னங்கிறது, நம்மளே டிஸ்கஸ் பண்ணுவோம் சரியா. அரேனா தமிழில் வந்து அணி அப்படின்னு அர்த்தம். அணினா குரூப்பிங்னு அர்த்தம். அணி அப்படின்னாலே குரூப் அப்படின்னு அர்த்தம். எப்படி குரூப்? குரூப் ஆஃப் சிமிலர் பீப்புள். கிரிக்கெட் டீம், டீம்னா டீம் தானே அணினா, கிரிக்கெட் அணி அப்படி தானே பார்க்குறோம். கிரிக்கெட் டீம், ஃபுட்பால் டீம், இப்போ ஒலிம்பிக் நடக்குதுன்னா ஒலிம்பிக்கு போகிற டீம், அதில் ரெஸ்லர்ஸ் தனியாக இருக்கிறது, இந்த மாதிரி தனித்தனி டீம்ஸ். அதே மாதிரி இங்கேயும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேயும் அரேனா குரூப் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், நான் ஏன் இந்த குரூப் பற்றி படிக்கணும்? அரே அரேனா குரூப் ஆஃப் சிமிலர் பீப்புள், அதுக்கு பதிலாக இங்கே சிமிலர் டேட்டா டைப், அவ்வளோதான் சரியா. வாட் இஸ் அரே? அரே இஸ் கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப் ஆர் குரூப் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப். 99% 100% கிடையாது, 99%. ஏன் 99%ன்னு சொல்கிறீங்க? அதை பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை நீங்கள் இந்த லைனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. அரே இஸ் கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப் ஆர் குரூப் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப், நாட் 100%. அது ஏன் அப்படிங்கிறத பின்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்போது முதல் கேள்வி, எதை படிக்கணும்னாலும் ஒய் ஷுட் ஐ கோ ஃபார் லேர்னிங், நான் ஏன் அதை படிக்கணும், அதுக்கான ஆன்சர் என்கிட்ட இல்லைன்னா நான் கண்டிப்பாக படிக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு உண்டு. அப்போ அரே ஏன் படிக்கணும் அப்படின்னா, ப்ராக்டிக்கலி அரே வந்து நிறைய வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ண வேண்டிய இடங்கள் வரும். எப்படி? இப்போ இன்டீஜர், நான் ஒரு 500 பேரோட டேட்டாவை, 500 பேர் இல்லை ஒரு 10 பேர் இருக்கும், 10 பேரோட எஸ்எஸ்எல்சி மார்க்கை வாங்கணும். ஒவ்வொருத்தருக்கும் 5-5 வேரியபிள், தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ், தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ்னு 50 வேரியபிள். 50 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிருமாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தமிழ் T1 T2 T3 T4 T5 இப்படி டிக்ளேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ முதல்ல நிறைய வேரியபிள்ஸை என்னால் டிக்ளேர் பண்ண முடியாது, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான ஈஸியஸ்ட் வே தான். அப்போ அதெல்லாம் குரூப் பண்ணி வாங்க முடியுமா? ஏன்னா எனக்கு ஒரே வேலையை ரிப்பீட்டடாக பண்ணணும்னா லூப்பிங் யூஸ் இருக்குங்கிறது எனக்கு தெரியும், அதனால் நான் அரேங்கிறதுக்காக போகிறேன். சரி, அப்போது ஏன் கற்றுக்கிட்றோம்? ஏன் கற்றுக்கிட்டோன்னா டு அவாய்ட் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ், அதுக்காக தான் கற்றுக்கிறோம். அது தெரிஞ்சு போச்சு. அடுத்து சரி, அப்போ அரே ஏன் படிக்கிறோன்னு தெரிஞ்சு போச்சு. அரே எப்படி இருக்கும், இல்லை அரே நான் எப்படி யூஸ் பண்ணணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா, அரேவுக்கு சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, சி ஷார்ப், இந்த நாலுலேயும் அரேவுக்கான சிம்பிள் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓ, பைத்தானில் பைத்தானில் அரே, பைத்தானில் அரேவே கிடையாது. அப்போ பைத்தானில் அரேவே கிடையாது, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் இருக்கும் சரியா. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து அரேவுக்கான ஒரு சிம்பிள். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னா, ஏற்கனவே இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க, இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணல அவ்வளோதான். நம்மளோட மெயின் மெத்தடில் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு வருது, இதுதான் இதுதான் அரேவுக்கான சிம்பிள். இப்போ மெயின் மெத்தடில் அரே எதுக்கு? நம்ம தான் அரேவே யூஸ் பண்ணவே இல்லையே இது வரைக்கும். அரேன்னு அரேன்னு ஒன்று வச்சுருக்கோம், அப்போ மெயின் மெத்தடில் அன்வான்டாக தான் இதை வச்சுருக்கோமா? இதை ரிமூவ் பண்ணால் பிரச்சனை கிடையாதா? ட்ரை பண்ணி பார்க்கலாம், இதை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இதை ரிமூவ் பண்ணால் ஏதாவது எரர் காமிக்குதா? எந்த எரரும் இல்லை, கம்பைலேஷன் எரர்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸ்கேனர் கூட நான் யூஸ் பண்ணல, அதனால் இம்போர்ட்டே எடுத்து விட்டோன்னா எரர் ஃப்ரீ ப்ரோக்ராம். சரி, இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா திட்டிருச்சு பாருங்கள். எரர், மெயின் மெத்தட் நாட் ஃபவுண்ட். என்னவா? ஒன்று பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இப்படி கொடுங்கன்னு கேட்குது, ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ்னு கொடுங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குது. வேறு வழி இல்லை, நான் கொடுத்து தான் ஆகணும் போல் சரியா. அப்போ இது கொடுக்க வேண்டியிருக்கு, ஆனால் யூஸ் ஆகவே இல்லை. யூஸ் ஆகாத உடனே எதுக்கு கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. இது வரைக்கும் இதை டிஸ்கஸும் பண்ணவே இல்லை கரெக்டாக. சரி, பின்னாடி நிறைய பார்த்துட்டு அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னும் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குல்ல,
நிறைய க்வெஸ்சன்ஸ் என்ன இருக்குது. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லனே நமக்கு ஃபுல்லாக என்னங்கிறது டிஸ்கஸ் பண்ணல. சிஸ்டம்னா என்ன, அவுட்னா என்ன அப்படிங்கிறதுலாம் இன்னும் க்வெஸ்டினாகவே இருக்குது. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, அரேவுக்கான சிம்பிள் என்ன, ஸ்கொயர் ப்ராக்கெட். அப்போ எப்படிங்க எழுதணும், சிமிலர் டேட்டா டைப்னால் இந்த அரே என்ன டேட்டா டைப்னு எப்படி ஜாவாவுக்கு தெரியும், நம்ம தான் சொல்லணும். எப்படி, இப்போ நான் என்னோடய மார்க்கெல்லாம் சொல்ல போகிறேன், அப்போ இன்ட்டுன்னு சொல்லணும், இது அரேவுன்னு எப்படி தெரியும், அதுக்கு தான் ஸ்கொயர் ப்ராக்கெட். மார்க்ஸ்னு எழுதிக்கோங்க. மார்க்ஸ்னு எழுதிட்டால் குரூப் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப்னு சொன்னீங்களே, இப்போ மார்க்ஸ்னு எழுதிட்டு இப்போ நான் நிறைய நம்பர் எழுதிக்கலாமா, தாராளமாக எழுதிக்கலாம். கமா செப்பரேட்டட், இங்கே இப்படி ஃப்ளவர் பிரேசஸில் தமிழ் மார்க் சொல்லுங்கள், இங்கிலீஷ் மார்க் சொல்லுங்கள், மேக்ஸ் மார்க் சொல்லுங்கள், சயின்ஸ் மார்க் சொல்லுங்கள், சோஷியல் சயின்ஸ் மார்க் சொல்லுங்கள். ஃப்ளவர் பிரேஸை க்ளோஸ் பண்ணிடுங்க, செய்யும் அவ்வளோதான். இப்போ அஞ்சு வேரியபிளுக்கு பதிலாக ஒரே வேரியபிளில் அஞ்சு வேல்யூவையும் ஸ்டோர் பண்ணியாச்சு, கமா செப்பரேஷன்ஸ், அவ்வளோதான். அப்போது இதில் நான் 45.5 கொடுக்கலாமா, கண்டிப்பாக கொடுக்க கூடவே கூடாது. ஏன், குரூப் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப், இங்கே கொண்டு போய் அந்த இதை செய்யக்கூடாது. ட்ரூன்னு கொடுக்கலாமா, ஃபால்ஸ்ன்னு கொடுக்கலாமா, பூலியன் கொடுக்கவே கூடாது. இங்கே இன்டீஜர் தவிர வேறு எந்த வேல்யூவும் கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான். அப்போ இதுதான் அரே. சரி, இப்போ அரே அஞ்சு வேரியபிள் ஸ்டோர் பண்ணியாச்சு. முன்னாடிலாம் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணால் இன்டீஜர் ஏ ஈக்குவல்ஸ் டு 5 கொடுத்தா, இந்த இடத்துல இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் ஏ அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வைங்களேன். அப்போ ஏவோட வேல்யூ என்னங்கிறது எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக தெரியும். இப்போ நான் எப்படி இதில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் மார்க்ஸுன்னு டைரெக்டாக கொடுத்தா அஞ்சு பிரிண்ட் ஆயிருமா அப்படிங்கிறது தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்படி கொடுப்போம், இப்படி கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராம் இதில் இதெல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிடுறேன், பின்னாடி உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். சரியா, பின்னாடி இதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஓகே, இப்படி கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இதில் ஒரு புது லேர்னிங் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். இந்த லேர்னிங் அஞ்சு மார்க் கொடுத்துட்டோம், எந்த தப்பும் பண்ணலை, ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்க சொன்னாங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணி பார்க்கனாலும் பண்ணலாம். எப்படி, ஸ்கொயர் ப்ராக்கெட் அவங்க என்ன கொடுக்க சொல்கிறது, நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா இறக்கம் இல்லை, இது வந்து டைப் மிஸ்மேட்ச். இந்த பக்கம் நீங்கள் கொடுத்துருக்கிறது ஒரு இன்டீஜர், இந்த பக்கம் நீங்கள் கொடுத்துருக்கிறது ஒரு அரே, இன்டீஜர் அரேவுக்கான கண்டென்ட், எரர் என்னன்னு பாருங்கள், டைப் மிஸ்மேட்ச். நல்லாவும் இருக்கும் இப்படி கற்றுக்கிட்டது. மிஸ்டேக்ஸ், டைப் மிஸ்மேட்ச், கேனாட் கன்வெர்ட் ஃப்ரம் இன்டீஜர் அரே டு இன்ட். இங்கே இருக்கிறது இன்டீஜர், இங்கே இருக்கிறது இன்டீஜர் அரே. நான் எப்படி ஒரு இன்டீஜர் அரேவை இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது, அசைன் பண்ணுறது முடியாது அப்படின்னு சொல்லும். அதுக்கு தான் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை இங்கேயும் கொடுக்கலாம், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை இங்கேயும் கொடுக்கலாம், ஆனால் கண்டிப்பாக கொடுக்கணும். இப்படி கொடுத்தாலும் தப்பு இல்லை. டேட்டா டைப் பக்கத்துலேயும் கொடுக்கலாம், வேரியபிள் ரெஃபரன்ஸ் வேரியபிள் பக்கத்துலேயும் கொடுக்கலாம். சரி, இது தெரிஞ்சு போச்சு. இப்போது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்டில் மார்க்ஸ். இப்போ எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அஞ்சு நம்பரும் பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அவுட்புட் பார்க்கலாம். அவுட்புட் என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, இதுதான் அவுட்புட். எல்லாருக்கும் புரியுதா இந்த அவுட்புட், ஒன்றுமே புரியல. ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணால் புரிஞ்சிடும்னு பார்த்தா ஒன்றுமே புரியல, என்னன்னே தெரியல. ஏன் தெரியுமா, ஜாவாவில் ஜாவா அரேவை ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்கும். அப்போ அடுத்து என்ன கேள்வி வந்துடும், அப்போ ஆப்ஜெக்ட் எல்லாம் பிரிண்ட் பண்ணால் இப்படி தான் கண்ணா பின்னான்னு பிரிண்ட் ஆகுமா, இவ்வளோ நாள் இந்த விவரம் தெரியாமல் இருந்துட்டனே, அதான் அடுத்த கேள்வி. ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே, அரேலேருந்து கொஞ்சம் விலகி வேறு டாபிக் போகிறோம். எனிவே ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த டவுட் வந்துருச்சுல, ஏன் இப்படி அரேவை இப்படி பிரிண்ட் பண்ணுதுன்னா, அதுக்கு என்ன ஆன்சர் சொல்கிறாங்க, இன் ஜாவா அரே இஸ் அன் ஆப்ஜெக்ட். அப்போது ஆப்ஜெக்டை நாங்கள் இப்படி தான் பிரிண்ட் பண்ணுவோம். எப்படி, இப்படி ரீட் பண்ணவே முடியாதபடிக்கா பிரிண்ட் பண்ணுவீங்க, ஆமாங்க அப்படி தான் பிரிண்ட் பண்ணுவோம். அப்படியா, அப்போ நான் முதல்ல ஏன் கிளாஸ் ஏபிசிடின்னு ஒன்று வச்சுருக்கேன், ஏபிசிடி கிளாஸுக்கு ஏஏ அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், நியூ ஏபிசிடின்னு கொடுக்குறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் ஏஏ ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணோன்னா காம் டாட் பைலகம் டாட் ப்ரோக்ராம்ஸ் டாட் ஏபிசிடி அட் ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. அப்போ இந்த காம் டாட் பைலகம் டாட் ப்ரோக்ராம்ஸ்ங்கிறது என்னது, பேக்கேஜ். ஏபிசிடிங்கிறது என்னது, கிளாஸ். அதுக்கப்புறமா அட்டு சிம்பிள் போட்டு
ஏதோ ஒரு வேல்யூ. ஆனால் ரெண்டுலேயும் என்ன பார்த்தேன்னா நம்பர்ஸ் இருக்குது, ஏபிசிடி எஃப் வரைக்கும் இருக்குது, பிஎஃப் இருக்குது, இங்கே இ இருக்குது, இப்படி இருக்குது. இது என்னென்னா ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட ஹேஷ் கோடுன்னு ஒன்று உண்டு, சரியா? ஒவ்வொரு ஆப்ஜெக்டுக்கும் ஹேஷ் கோடுன்னு ஒன்று உண்டு. அப்போ ஹேஷ் கோடுனா என்ன? இப்போ பேசிகிட்டு இருக்கிறது அரே இல்லை, அரேக்குள்ளே போனோம், இந்த ட்ரைலாம் பண்ணும்போது வர்ற டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஹேஷ் கோடுன்னு ஒன்று உண்டு. அப்போ அடுத்து என்ன கேள்வி வந்துடும்? இப்போ ஹேஷ் கோடுனா என்னது? நீங்கள் இது வரைக்கும் அதை சொல்லவே இல்லையே. ஹேஷ் கோடுனா எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஹேஷ் கோடுங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன், எப்படி பேன் நம்பர் இருக்குது, இல்லை ஓட்டர் ஐடி இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இல்லை ஆதார் கார்டு இருக்குது, அது மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஜாவா ஒரு யூனிக் வேல்யூ வச்சுருக்கோம், அது இன்டீஜராக இருக்கும். அந்த ஹேஷ் கோடுங்கிறது ஒரு இன்டீஜர் வேல்யூ, அந்த இன்டீஜர் வேல்யூ தான் ஹேஷ் கோட். அந்த ஹேஷ் கோடை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. சரி, இப்போ ஒரு பாஸ், இதில் உங்களோட சந்தேகத்தெல்லாம் சொல்லுங்கள். இந்த ஹாஷ் கோட் வேல்யூ ஒவ்வொன்றுக்கு எப்படி சார் பார்க்கலாம்? ஹாஷ் கோட் வேல்யூ நமக்கு தெரியாது, நம்மளால் அதை ஸ்ட்ரைட்டாக ஹாஷ் கோட் வேல்யூவை பார்க்க முடியும், ஆனால் எப்படி ஜென்ரேட் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியாது. பார்க்கணுன்னா பார்க்கலாம். இப்போ நான் இந்த ஏபிசிடி, இப்போ நீங்கள் ஏஏவோட ஹேஷ் கோட் வேல்யூ வேணும்னா ஏஏவோட உங்களோட பேன் கார்டு நம்பர் நான் யார்கிட்ட போய் கேட்கணும்? பேன் ஆஃபீஸில் கேட்கணும். பேன் ஆஃபீஸ்லையா? அவ்வளோ சரி, உங்ககிட்டயே கேட்டுடலாம். அப்போ அதே மாதிரி இந்த ஏஏ கிட்டேயே போய் ஏஏ உன்னோட ஹேஷ் கோடு சொல்லுப்பா அப்படின்னு சொன்னால் ஹேஷ் கோடை சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். ஏஏ டாட் ஹேஷ் கோட் அப்படி இது வரைக்கும் அதை டிஸ்கஸ் பண்ணல, அவ்வளோதான். இதுதான் அதோட ஹேஷ் கோட். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குமான ஹேஷ் கோட், சரியா? அப்போது ஒவ்வொரு ஆப்ஜெக்டோட ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட ஹேஷ் கோடு தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஆப்ஜெக்டோட ஹேஷ் கோடு தானே இங்கே பிரிண்ட் ஆகுது, இதில் யாருக்கும் சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்லைனா எனக்கு சந்தேகம் இருக்குது. என்ன சந்தேகம் இருக்குன்னா ஹேஷ் கோடுன்னு போடும்போது டிஃப்ரெண்ட் நம்பர் வந்தது, இப்போ டிஃப்ரெண்ட் நம்பர் வந்ததுங்க சார். பெர்ஃபெக்ட், ரொம்ப நல்ல கேள்வி. ஹேஷ் கோடுன்னு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணால் ஹேஷ் கோடு பிரிண்ட் ஆகும்னு சொன்னீங்க, இதை தான் கேட்க வந்தேன். சூப்பர். இப்போது ஹேஷ் கோடுன்னு போடும்போது உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி இன்டீஜர் வேல்யூ வந்தது. ஹேஷ் கோடுன்னா நீங்கள் இன்டீஜர் வேல்யூன்னு சொல்லியிருக்கீங்க, ஹேஷ் கோடுங்கிறது இன்டீஜர் வேல்யூன்னு சொல்லியிருக்கீங்க. இங்கே பிரிண்ட் ஆகிருக்கிறது இன்டீஜர் தான் பிரிண்ட் ஆகிருக்காங்கிறதே எனக்கு சந்தேகமாக இருக்குது. சரி, குறைஞ்சது இதெல்லாம் கிளாஸ் நேம் பேக்கேஜ் நேம்னு இதை ஒதுக்கிட்டால் கூட இந்த அட் சிம்பிள் எப்படி இன்டீஜரில் வரும், இந்த எஃப் எப்படி இன்டீஜரில் வரும், இந்த இ எப்படி இன்டீஜர், இந்த பி எப்படி இன்டீஜர் அப்படின்லாம் எனக்கு சந்தேகம் இருக்குது. என்ன பண்ணுறது, கஷ்டமாக இருக்குது, புரியல இந்த இடம் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் இருந்தால் கரெக்ட். அப்போது எப்போவுமே ஹேஷ் கோடை ஒரு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஹேஷ் கோடோட ஹெக்ஸா டெசிமல் வேல்யூ பிரிண்ட் ஆகும். இது ஹெக்ஸா டெசிமல் வேல்யூ. எதோட ஹெக்ஸா டெசிமல் வேல்யூ? இந்த ஹேஷ் கோடு ஒன்று பிரிண்ட் ஆகுதா? இந்த ஹேஷ் கோடு ஏஏவோட ஹேஷ் கோடை காமிக்கிறேன், ஏஏவை தனியாக பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன், ரெண்டையுமே இப்போ காமிக்கிறேன். அப்படி பிரிண்ட் பண்ணோன்னா இப்போ பாருங்கள், இந்த இது டெசிமல் நம்பர், இந்த டெசிமலோட ஈக்குவலண்ட் ஹெக்ஸா டெசிமல். ஹெக்ஸா டெசிமல்னா பேஸ் 16. ஒருவேளை இதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை ஆன்லைன்லேயே நம்ம போய் பார்க்கலாம். எப்படி, இங்கேயே ட்ரை பண்ணி பார்ப்போம். டெசிமல் டு ஹெக்ஸா டெசிமல் கன்வெர்ட்டர் ஏதாவது இருக்கா பார்ப்போம். பைனரி ஏதோ ஒரு சைட் இருக்குது, டெசிமல் வேல்யூவை கொடுப்போம், கன்வெர்ட் பண்ணுவோம். இங்கே நடக்கு, கன்வெர்ட் ஆயிடுச்சா இல்லையா? கீழே இருக்கா ரிசல்ட்டு? எந்த ரிசல்ட் இருக்குது? கன்வெர்ட் கொடுத்தா இதுதான் டெசிமல் வேல்யூ, இந்த வந்துடுச்சு, இதுதான் டெசிமல் வேல்யூ. இப்போ இந்த டெசிமல் வேல்யூவை எடுத்துகிட்டு போய் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், 2F0E140B அதான் வந்திருக்கு, ஸ்மால் லெட்டரில் வந்திருக்கு, அவ்வளோதான். அப்போ டெசிமல் வேல்யூக்கு முன்னாடி இருக்கிறது அது கிளாஸ் நேம் வித் பேக்கேஜ் நேம், அந்த அட்டு இருக்கிறது, இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறதுக்காக ஒரு அட்டு சேர்த்து பிரிண்ட் பண்ணுவாங்க.
எப்பவுமே அப்போ ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணால் ஆப்ஜெக்டோட ஹெக்ஸாடெசிமல் ஆப்ஜெக்டோட ஹேஷ் கோடோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ பிரிண்ட் ஆகும். அப்படி பிரிண்ட் ஆகும்போது அப்போ இங்கேயும் அதே தான், அப்படி பிரிண்ட் ஆகும்போது அந்த ஆப்ஜெக்டோட கிளாஸ் நேம் பிரிண்ட் ஆகும். இது இன்டீஜருங்கிறதுனால ஐ பிரிண்ட் ஆகிருக்கு இந்த இடத்துல. அவ்வளோ நம்ம கிளாஸுங்கிறதுனால நம்ம கிளாஸோட பேக்கேஜ் நேமோடு சேர்ந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இதுதான் எந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணாலும் பிரிண்ட் ஆகும். ஒரு ரொம்ப நல்ல டிஸ்கஷன் இதை நம்மளை லீட் பண்ணிட்டு போகும். இருந்தாலும் இப்போ நம்ம அரேஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோங்கிறதுனால நான் அந்த டிஸ்கஷனை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். அதில் உங்களோட க்வெஸ்சன்ஸ் என்ன இருந்தாலும் எடுத்து வைங்க. கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் கிளாஸ், ஆப்ஜெக்ட் அரே, ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணால் என்ன நடக்கும், ஹேஷ் கோடு என்ன பண்ணும், இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ரைட். இப்போ நம்மளோட டிஸ்கஷன் என்ன, அரேஸ் பற்றி. அப்போ நான் அரேயில் இந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னா, அப்போ தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வரணும். இது எப்படி தெரியுமா, அரேஸ்ங்கிறது ஒரு லார்ஜ் மாதிரி. இங்கே நீங்கள் வச்சுருக்கிற ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு ரூமில் தங்கியிருக்கிற மாதிரி. ஒரு லார்ஜில் வரிசையாக ரூம்ஸ் இருக்கும்ல, அது மாதிரியான ரூம்ஸ் இதெல்லாம். அப்போ லார்ஜும் ரூமுன்னு சொல்லிட்டா லார்ஜில் இருக்கிற ரூம்க்கெலாம் ரூம் நம்பர் உண்டா? ஆமாம், ரூம் நம்பர் சொல்லி தான் கீயே வாங்க முடியும். அப்போ அதே தான் இங்கேங்க. எப்படி, இந்த இடத்துல இது ஜீரோ, இது ஒன் ரூம் நம்பர், இது டூ, இது ரூம் நம்பர் த்ரீ, ரூம் நம்பர் ஃபோர். அப்போ இந்த லாட்ஜோட இந்த லாட்ஜில் மொத்தம் எத்தனை ரூம்ஸ் இருக்குது? அஞ்சு ரூம்ஸ் இருக்குது. அஞ்சு ரூம்ஸ்னால் அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவா? கிடையவே கிடையாது, ஜீரோ டூ ஃபோர். இந்த ரூம் நம்பர் லாட்ஜாக இருந்தால் அதை ரூம் நம்பர்னு சொல்லலாம். இங்கே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதை இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு என்ன வேல்யூ வேணும்? ஆ, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ என்னென்னு வேணும். ஓகே, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் மார்க்ஸ் அட், இல்லைனா மார்க்ஸ் ஆஃப், எப்படி வேணாலும் வாசிப்பாங்க. மார்க்ஸ் அட் ஜீரோ எப்படி கொடுத்தீங்கன்னா, இந்த ரூமில் இருக்குது. மார்க்ஸ் அட் ஜீரோன்னு மட்டும் கேட்டிங்கன்னா அந்த வேல்யூ என்னங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கும். அரேஸ் ஆர் இண்டெக்ஸ் பேஸ்ட், அதனால் அந்த நம்பரை சொன்னீங்கன்னா, இதோ நைன்டீன்னு சொல்லிட்டோமே, மீதி எல்லாத்தையும் இப்போதை கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த டிஸ்கஷன் எல்லாம் பின்னாடி வச்சுக்கலாம். நம்ம இந்த எப்படி பிரிண்ட் பண்ணுறதெல்லாம் சொல்லுங்க. சார் இல்லை சார், இங்கே நேம் வேரியபிள் கொடுக்கணுமா சார்? இப்போ மார்க்ஸ்ன்னு சொல்லி நான் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், ஆனால் என்ன சப்ஜெக்ட்டுக்கு என்ன மார்க்குன்னு நமக்கு தெரியணும். அப்போ நம்ம அந்த இடத்துல திருப்பி இன்னொரு வேரியபிள் மார்க்ஸுக்குன்னு ஒரு ஏதாவது ஒன்று கொடுக்கணும். ஆமாம், வேறு வேறு இப்போ எந்த சப்ஜெக்ட்னு எனக்கே தெரியாது. நான் சொல்லியில் சொன்னால் தானே தெரியும் இந்த அஞ்சு சப்ஜெக்ட் என்னங்கிறது. நானே இன்னும் வெளியில் சொல்லலையே. நான் சும்மா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல்னு எழுதுனேன். அதை வியாபாரத்திலையும் கன்வே பண்ணலையே. பண்ணுவோம், அதை எப்படி பண்ணுறதுன்னு அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, இப்போ பாருங்கள், இதில் மார்க்ஸ் ஆஃப், மார்க்ஸ் அட் ஒன், மார்க்ஸ் அட் டூ, மார்க்ஸ் அட் த்ரீ, மார்க்ஸ் அட் ஃபோர், அஞ்சு வேல்யூ வேணும்னா இப்படி அந்த ஒரு அரேக்குள்ளே இருக்கிற வேல்யூ வேணும்னா கண்டிப்பாக. அதுக்கு தான் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டே. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அதோடய இண்டெக்ஸ், இண்டெக்ஸுங்கிறது அதோடய பொசிஷன், அதுக்கு தான் இண்டெக்ஸ்னு பேர் வச்சுருக்காங்க. எல்லா வேல்யூஸ் வந்துச்சு. இதெல்லாம் ஓகே, அஞ்சு வேல்யூ சொன்னீங்க, அஞ்சு வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டீங்க, ஓகே ஃபைன். ஒருவேளை நான் இந்த அறையில் ஐநூறு வேல்யூ வச்சுருந்தா என்னாகும்? நூறு ஸ்டூடெண்ட்டுக்கும் அஞ்சு அஞ்சு மார்க் வாங்கியிருக்கேன், என்ன பண்ணுறது? ஐநூறு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? நீங்கள் லூப்பில் எக்ஸ்பர்ட்டுங்க, இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா? இந்த இடத்துல 90% சிமிலராக இருக்குது. ஜீரோ, ஒன், டூ, த்ரீ, ஃபோர் மட்டும்தான் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல இன்டீஜர் ஐ ஈக்குவல்ஸ் டூ ஜீரோன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஐன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தான் லூப்பிங் தெரியுமே, இங்கே ஐ ப்ளஸ் ப்ளஸ் வச்சுக்கோங்க. அப்போ ஐ ப்ளஸ் ப்ளஸ்னால் ஐ ஒன்னாக மாறிடும், திரும்ப இங்கே ஐ வச்சுக்கோங்க. அப்போ 100% சேம் சிமிலர் லைன்ஸாக மாறிடும். ஐ ப்ளஸ் ப்ளஸ் வச்சுக்கோங்க, ஐ வச்சுக்கோங்க, ஐ ப்ளஸ் ப்ளஸ் வச்சுக்கோங்க. அப்படியே ஒன்றுலேருந்து ஒன்று அப்படியே அப்படியே நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு சாக்லேட் மெல்ட் ஆகிற மாதிரி, அது மாதிரி அப்படியே அந்த பழைய கான்செப்ட் அப்படியே மெல்ட் ஆகி நமக்கு வந்துட்டுருக்கோம். அவங்க இப்போ திரும்ப என்ன பேசுவாங்க, என்னங்க அஞ்சு தடவையாங்க இப்படி பண்ணுவீங்க, நாலு ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் ஒரு லூப் ப்ரோக்ராம் எழுதுங்க. ஃபார் லூப் வேணால் ஃபார் யூஸ் பண்ணிக்கோங்க, வைல் வேணும்னா வைல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ லெஸ் தேன் ஃபைவ், ஏன்னா ஃபோர் வரைக்கும் அங்கே வேல்யூஸ் இருக்குது, அப்படி இப்படி கொடுங்கங்க. அவ்வளோதான், அரையில் இருக்கிற எல்லா வேல்யூஸையும் லூப்பில் பிரிண்ட் பண்ணிடலாம். இது வரைக்கும் சொன்னதில் யார் யாருக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது?
இவ்வளோதாங்க அரே. இந்த ஐடியா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, நீங்கள் அரேவை போய் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் போயிட்டு இன்டர்நெட்டில் போயிட்டு வாட் இஸ் அரே, வாட் இஸ் அரே இன் ஜாவா, அரே ஜாவா, அரே ஜாவா பேசிக்ஸ் இப்படிலாம் கொடுத்து பாருங்கள். எந்த சைட் வருதோ 10 சைட்டை ஓப்பன் பண்ணி வைங்க. W3 ஸ்கூல்ஸ்லாம் இருக்கிறதுல ஈஸியான சைட், ரொம்ப ஈஸி. டியூட்டோரியல்ஸ் பாயிண்ட், ஜாவாடி பாயிண்ட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வைங்க. அரேஸ் மட்டும் வேண்டாம், சரியா? இந்த சைட் வேண்டாம் இப்போதைக்கு, ஏன்னா அரேஸ்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதை தனியாக பேசணும், அதனால் அது வேண்டாம். அரேஸ், கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் நல்ல சைட், இதெல்லாம் பாருங்கள். போய் எல்லா சைட்டையும் ரெஃபர் பண்ணி பாருங்கள், என்ன தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள், சரியா? உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சிருக்கோ அதை உங்களோட பிளாகில் எழுதுங்க, புரியாத எல்லாத்தையும் கேளுங்க கண்டிப்பாக. இதுவே போதும். இப்போ நம்ம இங்கே ஆக்சஸ் எலமெண்ட்ஸ் இந்த கொடுத்துருக்காங்களா, இதுவே இந்த என்ன சொல்கிறது W3 ஸ்கூல்ஸை இப்போதைக்கான உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போதும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரீங்களா? நான் இந்த ப்ரோக்ராம்லாம் அனுப்பிச்சி வைக்கிறேன். அரே ஒரு நல்ல ஏரியா, அரேக்கு அப்புறமா கலெக்ஷன் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் ஏரியா, ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்துட்டு வரீங்களா? ஓகே, அப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. இந்த ப்ரோக்ராம்ஸ் அனுப்பிச்சி வைக்கிறேன், அந்த லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸும் அனுப்பிச்சி வைக்கிறேன். நம்ம நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுவோம். வேறு ஏதாவது குவெஸ்டின்ஸ் யாருக்காவது இருக்கா? தேங்க்யூ.